قال رسول الله صلى الله عليه وسلم رسول الله صلى الله عليه وسلم சொன்னாங்க احب الاعمال الى الله اللهக்கு மிக மிக விருப்பமான அமல் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் என்னவென்றால் ஈமானும் பில்லா அல்லாஹ் கொண்டு முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும் நாங்கள ஈமான் கொண்டு இருக்கிறோம் தானே நாங்கள ஈமான் கொண்டு இருக்கிறோம் தானே எங்களுடைய ஈமான் எல்லாம் முழுமையாக இருக்குது நாங்க நினைச்சு கொள்ள கூடாது ஈமான்டா என்ன ஈமான்டா என்ன அகீதாண்டா என்ன நம்பிக்கைண்டா என்ன எனவே நாங்க இதை தேடி படிக்கணும் நாங்க ஏதோ எங்களோட உம்மா முஸ்லீம் எங்களோட வாப்பா முஸ்லீம் என்பதனால நாங்க ஏதோ இஸ்லாத்துல பிறந்துட்டோம் என்பதனால நாங்க முஸ்லீம் என்று சொல்லிவிட முடியாது நான் 100க்கு 100 முஸ்லீம் யாருமே சொல்ல முடியாது சஹாபாக்கள் எல்லாம் பிறப்பின் அளவில முஸ்லீம்களா இல்ல 100க்கு 90 விதமான சஹாபாக்கள் எடுத்தால் அவங்கள அதிகமானவர்கள் எல்லாருமே அவங்க பிறந்தது தாய் தகப்பன் இஸ்லாத்துல இல்ல ஒரு சில சஹாபாக்களை தவிர எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதை படிச்சாங்க வாழ்க்கையில செயல்படுத்தினாங்க ஆனா அல்லாஹ் அவங்கள பார்த்து என்ன சொல்றான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் அப்ப இதை எப்படி அடைந்தார்கள் இந்த அல்லாஹ்வுடைய ரிதுவான் பொருத்தத்தை எப்படி அடைஞ்சாங்கன்னா ஈமான் சரியாயிருந்தது ஈமான் என்பது நாங்க நினைச்சிடக்கூடாது நம்பிக்கை இந்த ஈமான் என்பது கொள்கை என்பது எங்களுடைய அகீதா என்பது இது சரியாக சீராக இருக்க வேண்டும் அகீதா சீராக இல்லை நம்பிக்கை சீராகவில்லை ஈமான் சீராகவில்லை என்றால் எங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது எனவே அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான விஷயம் அதே மாதிரி தான் இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களில் அஹப்புல் அமால் இலல்லாஹ் ஈமானும் பில்லா சும்ம சிலத்து ரஹிம் குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல் குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல் அப்ப பாருங்க இது எப்படி ஹதீஸ் வருதுன்னா உங்களோட அகீதா வந்து தெளிவாக இருக்கணும் நீங்க தௌஹீத் உங்களோட சரியாக இருக்கணும் உங்களோட நம்பிக்கை சரியாக இருக்கணும் அதே மாதிரி இது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில உள்ள முதலாவது அம்சம் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில உள்ள முதலாவது அம்சம் இது சரியாக இருக்கணும் ரெண்டாவது மனிதர்களுக்கு மத்தியில் உங்களோட உறவு சீராக இருக்கணும் எப்படி நாங்க சொன்னோம் அகீதா சரியா இருக்குது ஒரு ஆளு அமல் பிழையா இருக்குது அமல் இல்லைன்னு சொன்னாலும் அவர் ஃபெயில் ஆயிடுவார் அதே மாதிரி வந்து அவர் வந்து அமல் அதிகமா செய்யறார் அகீதா இல்லை அதே மாதிரி அகீதா எல்லாம் சரி அமல் பிழை அப்படின்னாலும் அவர் ஃபெயில் ஆயிடுவார் அதே மாதிரி அவர் அகீதாவும் சரியாக இருக்குது நம்பிக்கை சரியா இருக்குது அமலும் சரியா இருக்குது ஆனா அவருடைய இந்த பகுதி ஹுகூக்குல் இபாதுல குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது பெற்றோர்களோட ஒன்றாக சந்தோஷமா வாழ்றது அவர்களுடைய உறவை பேணி கொள்றது இந்த மாதிரி விஷயத்துல அவர் பிழையாக இருந்தா அதுலயும் அவர் பிடிக்கப்படுவார் அப்ப பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழகா சொல்றாங்க ஈமானும் பில்லா அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்றது முதலாவது அம்சம் அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புகள் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் முதலாவது என்ன அல்லாஹ்வை கொண்டு நாங்க ஈமான் கொள்ள வேண்டும் ரெண்டாவது குடும்ப உறவை நாங்க சேர்ந்து வாழ வேண்டும் இது அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் மூன்றாவதாக அல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர் நல்லதை ஏவுறது தீமையை தடுக்கிறது இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல சகோதரர்களே நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் அது எந்த வகையில இருந்தாலும் சரி நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறதுங்கிறது நீங்க எந்த வகையில செஞ்சாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு கூலி தருவான் எங்களுக்கு முடியுமான அளவு எல்லாரும் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கு பெரிய பெரிய பயான் பண்ணணும் அல்லது பெரிய பெரிய செமினார் நடத்தணும் அப்படி பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதணும் என்பதல்ல அதுவும் ஒரு வழி அதே மாதிரி எங்களால முடியுமான நன்மை ஏவணும் முடியுமான பாவத்தை நம்ம தடுக்கணும் மன்றாமி குமுக்கரன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபூ சாயித் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு மன்றாமி குமுக்கரன் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத் மன்றாமி குமுக்கரன் உங்களில் ஒருவர் ஒரு பாவத்தை கண்டால் என்ன செய்யணும் ஃபல்யுகையிரு வியதிஹி அந்த அந்த பாவத்தை அவர் கையால தடுக்கணும் அவருடைய நாவால தடுக்கட்டும் அது முடியலையா கையால தடுக்க முடியலன்னா எதால தடுக்கணும் நாவால் ஃபைல மிஸ்ஸத்ய அதுக்கு முடியல ஃபபி கல்விஹி உள்ளத்தால் அதை வெறுக்கணும் இந்த மூன்று படித்தரம் அதான் சொன்னேன் இது நன்மை ஏவுறதுலையும் வரும் தீமை தடுக்கலையும் வரும் இப்படிதானே அப்ப இந்த படித்தரத்தின் அடிப்படையில நாங்க நன்மையை ஒன்றும் தீமையை தடுக்கணும் எனவே இது மூன்றாவது அம்சமாக இருக்கிறது அல்லாஹுடைய அல்லாஹுடைய விருப்பத்தை பெறக்கூடிய அல்லாஹுடைய அன்பை பெற்று தரக்கூடிய மிக முக்கியமான அமல்களில் மூன்றாவது அமல் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது